நம்ம டே டு டே லைஃப்பில் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு சில டிப்ஸ் பார்க்கலாம். நான் ஆஸ் ஜான்சி சுகேனா மஜ்ஹர். உங்கள் வீட்டில் சங்குப்பூ இருந்தால் அந்த பூக்களை பறிச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். சங்குப்பூ நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ப்ளூ கலர் சங்குப்பூவை விட வெள்ளை கலர் சங்குப்பூ ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு கப்பில் போட்டு கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு 5 மினிட் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சிங்க அப்படின்னா அதோடய எசன்ஸ் முழுக்கவே அதில் இறங்கிடும். இதை நல்லா வந்து கைகளால் க்ரஷ் பண்ணி விடுங்க. க்ரஷ் பண்ணி விட்டிங்கன்னா டோட்டலாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஒரு ப்ளூ கலர் லிக்விட் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ பூக்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ளூவுடைய இன்டென்சிட்டி இருக்கும். இதை வந்து நீங்கள் கேக் பேக் பண்ணும்போது கலருக்காக ஆட் பண்ணலாம். ஒரு நேச்சுரல் ஃபுட் கலராக இருக்கும். கொஞ்சமாக க்ரீன் டீ தூள் சேர்த்து சங்குப்பூவில் தேநீர் போட்டு குடித்தோம் அப்படின்னா நாள் முழுக்க நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கெல்லாம் இது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த லிக்விடை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக வடித்து எடுக்க போகிறோம். வழக்கமாக நம்ம இட்லி ஊற்றுவோம் பாருங்கள். இட்லி மாவுக்கு கரைக்கும் போது தண்ணிக்கு பதில் இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த எக்ஸ்ட்ராக்டை சேர்த்து கரைச்சிக்கணும். இதை இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வேக வச்சு எடுக்கிறேன். நீங்கள் வந்து நிறைய சங்குப்பூ ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கலர் வந்து இன்னும் டார்க் ப்ளூவாக உங்களுக்கு கிடைக்கும். இதே பிங்க் கலர் சங்குப்பூ சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இட்லியும் உங்களுக்கு பிங்க் கலரில் கிடைக்கும். இப்போ இதை சுட்டி எடுத்து என்ன கலரில் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வெள்ளை இட்லி, அதே மாதிரி பீட்ரூட் போட்டு சிகப்பு இட்லி, இதே மாதிரி ப்ளூ இட்லி அண்ட் பிங்க் கலர் சங்குப்பூ இருந்தால் அதில் பிங்க் இட்லி, இப்படி கலர் கலராக ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அவிச்சு எடுத்தாச்சு. தட்டில் போட்டதுக்கப்புறம் தான் இதோட கலர் என்னன்னு கரெக்டாக தெரியும். நான் போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு. நம்ம செடி வச்சுருக்கோம் அப்படின்னா செடி வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சீப்பானது வந்து இந்த ஆரோ கேன். பழைய ஆரோ கேன் 10 ரூபாய்க்கு கிடைக்கும். அதை வாங்கி நம்ம கட் பண்ணி செடி வைப்போம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் இப்படி செடி கூட வச்சுருப்பீங்க. இதோடைய டாப் போர்ஷனை நம்ம தூக்கி தான் போடுவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் அங்கங்கே நம்ம மார்க் பண்ணிவிட்டு கம்பியை காய வச்சு நம்ம வந்து ஓட்டை போட்டுட்டோம் அப்படின்னா இது ஒரு அருமையான ரீயூஸ் ஐடியாவாக இருக்கும். மேலே 4 பக்கம் மார்க் பண்ணி கத்தியால் லைட்டாக வந்துட்டு ஒரு கேப் மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 சைட்ஸும் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பனையார் கருதை காய வச்சு இந்த மாதிரி ஓட்டை, இங்கே பாருங்கள் நான் புள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்தந்த இடத்துல வந்து நம்ம எல்லா இடத்துலையும் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு துணியை மேலே வச்சு இந்த துணி வந்து நகராத மாதிரி கம்பி போட்டு அல்லது கயிறு போட்டு நம்ம ஃபுல்லாக டைட்டாக வந்து கட்டிக்கலாம். ஃபோன் ஊசி இருந்ததுன்னா ஈஸியாக இதில் தைச்சிக்க முடியும். இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் மண் போடுறேன். உள்ளே மண் போட்டுட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து நம்ம டேபிள் ரோஸ் பிளான்ட் இருக்குல்ல அந்த பிளான்ட்டை வந்து கீழே இருந்து ஸோ அப்சைட் டவுனாக வளரும்போது பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி மண்ணும் ஃபில் பண்ணிக்கோங்க. மேலே 3 ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். அந்த ஓட்டையில் வந்து கயிறு மாட்டிக்கலாம். இப்படி கயிறு மாட்டி மேலே வந்து நாட் போட்டுட்டு சென்ட்ரலையும் நம்ம வந்து டேபிள் ரோஸ் சின்ட்ரலா இந்த மாதிரி பிளான்ட்டை வந்து வச்சு மேலே தூக்கி கட்டிட்டோம் அப்படின்னா செலவே இல்லாத ஒரு அழகான ஹேங்கிங் பேஸ்கட் ரெடி ஆகிடும். இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள், பூ பூத்து குழுங்கும்போது கீழே மேலே எல்லாம் வந்து அப்படியே பூக்காடாக இருக்கும். பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம குழந்தைங்களுக்காக கஞ்சி வச்சு கொடுப்போம், சில நேரம் பாயாசம் வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது குக்கர்லேருந்து பொங்கி அந்த இடமே நமக்கு வந்து ஒரு டர்ட்டியாக ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு வைக்கும்போது உள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன டபராவோ அல்லது வந்து ஒரு கரண்டியோ உள்ளே போட்டுட்டு குக்கரை வந்து நீங்கள் மூடி விசில் போட்டுட்டீங்க அப்படின்னா டபராவை உள்ளே வச்சா அது மூழ்கி தான் போகும். மூழ்கி போகிறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பருப்பு வேக வைக்கும் போதும் பருப்பு தண்ணி தெறிக்காமல் இருக்கிறதுக்கு இதே போல் உள்ளே ஒரு டவராவை போடலாம். அதே மாதிரி பால் வந்து காய வைக்கும் போதும் உள்ளே வந்து ஒரு சின்ன கரண்டியை போட்டு வச்சுட்டா பால் பொங்கி வராது. எங்கள் வீட்டுக்கு பேத்தி வந்திருக்கான், அவளுக்காக நான் வந்து க்ரையான்ஸ் வாங்கி கொடுத்தேன். நம்ம குழந்தைங்க வீட்டில் இருந்தால் க்ரையான்ஸ் வாங்கி கொடுப்போம், ஆனால் அந்த க்ரையான்ஸை வந்து உடைச்சிருவாங்க சின்ன சின்ன துண்டா. ஸோ அப்படி உடைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் இருக்குது. இந்த மாதிரி டேப் வந்து ப்ரௌன் டேப் வந்து மோஸ்ட்லி நம்ம வச்சுருப்போம் லக்கேஜ்லாம் பேக் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைன்னா செல்லோ டேப் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. அந்த டேப்பில் இப்படி க்ரையான்ஸை வச்சு நம்ம அப்படியே வந்து அதை ரோல் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து உடையவே உடையாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து பேத்திக்காக தான் ரெடி பண்ணுறேன். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தால் இதேமாரி பண்ணி கொடுங்க. கொஞ்சம் க்ரையான்ஸ் தீந்த வாட்டி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து உரிச்சு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா க்ரையான்ஸையும் ஒன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்குவாங்க. பார்க்குறக்கும் வந்து ஒரு மாதிரி நீட்டாக அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷத்தை வேலை இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம்.
அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை வாங்கினோன்னா அதை ஆஞ்சி எடுக்கிறக்கே 1 ஹவர் ஆகிடும். ஸோ அப்படி இல்லாமல் ஈஸியாக இந்த முருங்கைக்கீரையை ஆயினோம் அப்படின்னா கீரையை அப்படியே எடுத்து ஒரு பாலிதீன் பையில் போட்டு கட்டி வச்சுருங்க. இப்படி கட்டி வெளியவே வச்சுக்கலாம். காலையில் எழுந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா குச்சி தனியாக இலை தனியாக இருக்குங்க. குச்சியை பெருக்கி போட்டுட்டால் போதும், அப்படியே இலை மட்டும் நமக்கு சமைக்கிறதுக்கு அழகாக கிடச்சிரும். நம்ம வந்து கஷ்டப்பட்டு முருங்கைக்கீரையை ஆஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சமீபத்தில் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் அம்மானால் குனிய முடியாது, வெயிட்டும் தூக்க முடியாது. துணி துவைச்ச கூடையை இந்த மாதிரி தொட்டி மாட்டுற கம்பியை வச்சு இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இது சூப்பர் ஐடியாவாக இருக்கேம்மா, இந்த மாதிரி முடியாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வீடியோவாக எடுத்துட்டேன். அம்மா அப்படியே தொட்டி மாட்டுற கம்பி மட்டும் டக்குன்னு மாட்டி இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் வெளியே போனதுக்கப்புறம் யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லி அப்படியே எடுத்து மேஜை மேலே வச்சிடறாங்க. அப்படி முடியலன்னா டக்குன்னு ஒரு செகண்ட் தூக்கி வச்சுட்டு குனியாமையே துணியை எடுத்து காய போட்டுறாங்க. வயசானவங்க முடியாதவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.